நெல்லை மாநகரில் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அபிஷேகங்களுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி நெல்லை மாநகர் மணிமூர்த்திசுரம் என்னும் பகுதியில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலின் மூலவரான விநாயக பெருமானின் 32 தோற்றங்களில் 8வது வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட கணபதியாக நீல சரஸ்வதியை தன் மடியில் அமர்த்தி அருள்பாலித்து வருகிறார். சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலில் புரட்டாசி மாத சங்கடகதிர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இறை வழிபாட்டில் முதலில் செய்ய வேண்டியது விநாயக பெருமான் வழிபாடு. அதிலும் சங்கடகர சதுர்த்தி அன்று கணபதியை வழிபடுவது சிறப்பானது. பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி. சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல், துன்பங்களை அழிக்கும் விரோதமே சங்கடஹர சதுர்த்தி. சங்கடகதர் சதுர்த்தி அன்று நாம் விநாயக பெருமானை மனமுருகி வழிபட்டால் குடும்பத்தில் சுபிட்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதற்காக மாலையில் முதலில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பமாயிற்று. பின்னர் மூலவர் உச்சிஷ்ட கணபதிக்கும் உற்றவர் விநாயக பெருமானுக்கும் மாப்பொடி, மஞ்சள், வாசனைப்பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் விநாயகர் அகவல், கணபதி போற்றி என பாடல்கள் பாடினர். சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் உச்சிஷ்ட கணபதிக்கு மகா தீபாரதனைகள் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர் விநாயக பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை வளமந்தனர். ஏராளமான பக்தர்கள் சங்கடகர சதுர்த்தியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொழுக்கட்டை வழங்கப்பட்டது. கேமராமேன் எல்லாரும் வந்தாங்க. Oh,